இந்தியாவை பெருமைப்பட வைத்த செல்ல குட்டி விக்ரம் லேண்டர், குப்புறப்படுத்து ரஷ்யாவை அள வைத்த லூனா 25. இந்திய விண்வெளி ஆராய்ச்சி மையமான இஸ்ரோ கடந்த ஜூலை மாதம் 14 அன்று ஸ்ரீஹரிகோட்டாவில் இருந்து நிலவின் தென்துருவத்தை ஆராய்வதற்காக சந்திராயன் 3 என்ற விண்கலத்தை விண்ணில் ஏவியது. நிலவின் தென்துருவத்தை ஆராய்வது என்பது உலக நாடுகள் மத்தியில் முக்கியத்துவம் பெற்றதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் சந்திராயன் 3 விண்கலம் விண்ணில் ஏவப்பட்டு 40 மேலாகிய நிலையில் தற்போது ஆகஸ்ட் 23 மாலை நிலவில் தரையிறங்கி விண்வெளி ஆராய்ச்சி விஞ்ஞானிகளால் சாதனை படைக்கப்பட்டுள்ளது. மேலும் சந்திராயன் 3 விண்கலத்தில் உள்ள விக்ரம் லேண்டரில் நிலவின் சுற்றுவட்ட பாதையை குறைக்கும் பணிகளை வெற்றிகரமாக இஸ்ரோ செய்து முடித்ததாக 2 முன்பு செய்திகள் வெளியாகின. இந்நிலையில் நிலவில் விக்ரம் லேண்டர் தரையிறங்கும் பட்சத்தில் உலக அளவில் இந்தியா முதல் முறையாக மிகப்பெரிய சாதனையை படைத்து சரித்திரத்தை எழுதியுள்ளது. கடந்த முறை சந்திராயன் 2 விண்கலத்தை நிலவின் தென்துருவ பகுதியை ஆய்வு செய்வதற்காக அனுப்பிய போது கடைசி நேரத்தில் நிலவில் தரையிறங்குவதில் சிக்கல் ஏற்பட்டதால் விக்ரம் லேண்டர் நிலவில் விழுந்து நொறுங்கியது. இதன் பிறகு ஆர்பிட்டர் மட்டும் தொடர்ந்து நிலவில் ஆய்வு மேற்கொண்டு வருவதாக செய்திகள் வெளிவந்தன. ஆனால் இந்த முறை சந்திராயன் 3 விண்கலம் திட்டமிட்டபடி பூமியின் சுற்றுவட்ட பாதையை சுற்றி முடித்து பின் நிலவின் சுற்றுவட்டத்திற்குள் நுழைந்து ஆர்பிட்டலில் இருந்து விக்ரம் லேண்டர் தனியாக பிரிந்து நிலவை நெருங்கி வருகிறது என்ற தகவலை இஸ்ரோ அறிவித்தது. இதுவரை எந்த நாடும் நிலவின் தென்துருவத்தில் கால் பதிக்காத பட்சத்தில் விக்ரம் லேண்டர் குறித்த நேரத்தில் நிலவில் தரையிறங்கியதால் உலக அளவில் மகத்தான வெற்றியை இந்திய விஞ்ஞானிகள் பெற்றுள்ளார்கள். இப்படி இந்திய விஞ்ஞானிகள் வெற்றி பெற்ற அதே நேரத்தில் ரஷ்யா இதற்கு எதிராக நிலவின் தென்துருவத்தை ஆய்வு செய்வதற்காக லூனா 25 என்ற விண்கலத்தை ஆகஸ்ட் 10 விண்ணிற்கு அனுப்பியது. அப்படியே அதுவும் தோல்வியடைந்துள்ளது. இந்தியா சந்திராயன் 3 விண்கலத்தை விண்ணில் செலுத்திய சில நாட்களுக்கு பிறகு ரஷ்யா தனது விண்கலத்தை அனுப்பினாலும் முதலில் லூனா 25 தான் நிலவில் தரையிறங்க வேண்டும் என்பதில் ரஷ்யா உறுதியாக இருந்தது. இதன் மூலம் இந்தியாவிற்கு சேர வேண்டிய பெருமையை தட்டி தூக்கிவிடலாம் என ரஷ்யா திட்டம் போட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. ஆகஸ்ட் 10 விண்ணில் செலுத்தப்பட்ட லூனா 25 விண்கலம் கடந்த 17 வெற்றிகரமாக நிலவின் சுற்றுவட்ட பாதையை அடைந்தது. பிறகு நிலவின் சுற்றுவட்ட பாதையை குறைப்பதற்கு ரஷ்யா விஞ்ஞானிகள் முயற்சிகளில் ஈடுபட்டிருந்த நிலையில் குறைக்க முடியாத பட்சத்தில் அந்த விண்கலம் நிலவை சுற்றியே வலம் வந்தது. மேலும் லூனா 25 விண்கலம் ரஷ்ய விஞ்ஞானிகளுக்கு பெரும் பின்னடைவை ஏற்படுத்தியுள்ளது. விண்கலத்தில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறுகளை சரி செய்யும் பணியில் ரஷ்யா ஈடுபட்டு உள்ளதாக ரஷ்ய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனமான ரோஸ் கோஸ்மோஸ் தெரிவித்து இருந்தது குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் ரஷ்யாவுக்கு அதிர்ச்சி அளிக்கும் வகையில் செய்தி கிடைத்தது. அதாவது ரஷ்யா ஏவிய லூனா 25 விண்கலம் நிலவில் விழுந்து நொறுங்கியது. ஏனென்றால் லூனா 25 விண்கலம் தரை கட்டுப்பாட்டு அமைப்புடன் தொடர்பை இழந்ததால் நிலவில் விழுந்து நொறுங்கியதாக உறுதி செய்துள்ளனர். இப்படி இந்தியாவிற்கு எதிராக விண்கலத்தை நிலவிற்கு ஏவி ரஷ்ய விண்வெளி ஆராய்ச்சி மையம் தோல்வியை தழுவியது என பலரும் பேசி வருகின்றனர். மேலும் இந்த விவகாரத்தில் இந்தியா மிகப்பெரும் வெற்றியை அடைந்தது என்று கூறலாம். எப்படியும் விக்ரம் லேண்டரை நிலவில் இறங்கிவிடும் அந்த தருணத்தை இந்தியாவே கொண்டாடியது. இந்தியாவை முந்த நினைத்த ரஷ்யாவோ ஏக்கமாக பார்த்து கொண்டிருக்கிறது.